ராமேஸ்வரம் மீனவர்கள் 15 பேர் இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். தனுஷ்கோடி தலைமன்னாரிடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினர் இரண்டு விசைப்படகுகளுடன் அவர்களை கைது செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம் செய்தியாளர் கார்த்திகிடம். கார்த்திக், விவரங்கள். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்துல இன்று காலை பாத்தீங்கன்னா 500க்கு மேற்பட்ட விசைப்படகுல மீனவர்கள் வந்து மீன்பிடி கடலுக்கு போனாங்க. இவங்க கடலுக்கு போய் தனுஷ்கோடி தலைமையிலேயே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்க ரோந்து வந்த இலங்கை கடற்படை வீரர்கள் மீனவர்களை மீன்பிடி விடாம தடுத்து நிறுத்தி விரட்டி அடிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து இரண்டு விசைப்படகையும் அதுல இருந்த 16 மீனவர்களை சிறைபிடிச்சிருக்காங்க. தற்பொழுது சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை இலங்கை கடற்படை இல்லை எல்லை தான் வந்ததா கூறி தற்பொழுது இலங்கை கடற்படை முகாம் கொண்டு போறாங்க. கடற்படை முகாமுக்கு கொண்டு செல்லும் மீனவர்கள் 16 பேர் மீது இலங்கை கடற்படை வந்து எல்லை தாண்டி வந்ததா வழக்கு பதிவு செய்து நாளை நீதிமன்ற தமிழக முதல்வர் தொடர்ச்சியாக தமிழக மீனவர்களை சிறைபிடிக்க கூடாது என்று வலியுறுத்தி வராங்க. அதே போல கடந்த முறை சிறைபிடிக்கப்பட்ட அந்த 27 பேர்களை விடுதலை செய்ய வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருந்த இந்த சூழ்நிலையில மீண்டும் வந்து தற்பொழுது 16 பேர் சிறைபிடிக்கப்பட்டது ஒட்டுமொத்த தமிழக மீனவர் மத்தியில் வேதனை ஏற்படுத்தியிருக்கு. உடனே மத்திய அரசும் மாநில அரசும் விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை உடனே விடுதலை செய்ய வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது. நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.